மனிதர்கள் சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால திருநங்கைகளாக மாறிடுறாங்க. இவங்க வாழ்க்கையில் குழந்தை பெற முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனால் ஒரு திருநங்கை தன்னோட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பார்க்கலாம். கனடாவை சேர்ந்த 30 வயது திருநங்கை வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றிருக்காங்க. அந்த வாடகை தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை டாக்டர்கிட்ட அந்த திருநங்கை சொல்லியிருக்காங்க. இதையடுத்து திருநங்கையோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஹார்மோன் சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதில் பாலியல் மறுசீரமைப்பு, வேஜினோபிளாஸ்டி போன்ற மார்பக அறுவை சிகிச்சைகள் எதுவும் பண்ணாமல் ஹார்மோன் அளவுகளை மாத்திரை சிகிச்சை மூலமாக திருநங்கைக்கு தாய்ப்பால் சுரக்கும் முறையில் வெற்றி கண்டிருக்காங்க. திருநங்கைகளுக்கான எம்டி சினாய் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை மையம்தான் இந்த சிகிச்சையை பண்ணியிருக்காங்க. இந்த சிகிச்சை மூலமாக இந்த திருநங்கை தனது குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் தரும் தன்மை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக 6 வாரங்களுக்கு தாய்ப்பால் தர வகையில் சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு. இது தவிர மற்ற ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிட்டாலும் 6 மாதங்கள் தொடர்ந்து தாய்ப்பால் தர முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த திருநங்கை தான் உலகின் முதன் முதலாக தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.